நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஆ நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது டோட்டலாக வேறு ஜோனில் நல்லா எடுத்துருக்காரு படம் மாதிரியே சென்டிமெண்ட்டு இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் எதுவுமே இல்லை நல்லா இருக்குது படம் சரி நல்லா சூப்பராக இருக்குது தலை பார்க்கலாம் தலை யோகி பாபு சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு கேரக்டர் மட்டும் வந்திருப்பார் நல்லா நல்லா இருந்துச்சு ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ஒன் டைம் வாட்ச் போல எல்லாரும் பார்க்கலாம் யார் சூப்பர் நல்லா பண்ணியிருந்தாங்க மியூசிக் ஓகே நல்லா இருந்துச்சு அந்த துப்பாக்கி படத்தில் வர பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும்ல ஸோ அந்த மாதிரி நல்லா தான் இருந்துச்சு ஃபுல் ஆக்ஷனாக தான் இருந்தது இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம் ரொம்ப கொஞ்சம் கிளாமராக இருந்தது கிளாமராக கட்டியிருந்தாங்க அதை கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம் வழக்கமான சுந்தர்சி படங்கள் காமெடி இல்லாமல் கொஞ்சம் ஆக்ஷனாக டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காரு ட்ரை பண்ணியிருக்காரு பட் ஆனால் அது இன்னும் அந்தளவுக்கு சூட் ஆகலன்னு தான் சொல்லலாம் ஆ யோகி பாபு காமெடி கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்புறம் அந்த ஷாரு அவரோட காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது இல்லை யோகி பாபு மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவருக்குள்ளே தான் வராரு ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காரு இல்லை கண்டிப்பாக ஓடும் ப்ரோ அவர் ஓட வச்சுருவாரு சங்க தலைவரில் படத்துக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கு ப்ரோ ஆமாம் இதுலேயும் மலை மேலே தான் பறக்கிறேன் ஸ்டார்டிங் ஓப்பனிங் அதான் வச்சுக்கிறாங்க இல்லை ப்ரோ டோட்டலாக கிடையாது சுந்தர்சி படம் மாதிரியே இல்லை இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வேறு ஜேர்னலில் நல்லா கொடுத்துருக்காரு படத்தை ஓவராலாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஓரளவுக்கு ஓகே கிராஃபிக் சிஜிலாம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது மற்றபடி ஒன் டைம் வந்து பார்க்கலாம் ஒன் டைம் வாட்ச் கொஞ்சம் லாஜிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலாக எடுத்துருந்துருக்கலாம் படத்தை எப்போயும் அவர் காமெடி படம் ட்ரை பண்ணுவார் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு அது கொஞ்சம் அந்தளவுக்கு சூட் ஆகல தான் அவருக்கு அவ்வளோதான் அந்த மாதிரி அதில் சும்மா காரை பறக்க விட்டாங்க இதில் நிறைய காரை டிஃப்ரெண்ட்டாக பறக்க விட்டுருந்தாங்க படம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஒரு வாட்டி பார்க்கலாம் அதாவது விஷால் சன் சீக்வன்ஸ்லாம் நல்லாயிருக்கு பறந்துக்கிட்டே இருக்காரு படம் ஃபுல்லாக அப்புறம் வந்து சுந்தர்சி படம் மாதிரி இல்லை கொஞ்சம் புதுசாக இருக்குது ஆம்பளை படத்தில் வர்றதை விட இது கொஞ்சம் ஆம்பளை படத்தில் பரப்பாரு இதில் கொஞ்சம் இன்னும் நிறைய வித்தெல்லாம் வச்சுருக்காரு படத்தில் அதான் லாஜிக்கெல்லாம் சுத்தம் இல்லை லாஜிக்கெல்லாம் சுத்தமாக இல்லை ஒரு நாலஞ்சு நாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருப்பார் பாஸ்போர்ட் இல்லாமல் அதான் கண்டுக்கக்கூடாது அவ்வளோ நல்லா தமனாவும் சும்மா அப்படியே கூட போயிட்டே இருக்காங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை படத்தில் யோகி பாபு ஒரு சீனில் தான் வருவார் பெருசாக ஒன்றும் இல்லை நல்ல காமெடி அப்புறம் வந்து இன்னொருத்தர் இருக்கார் அந்த இந்த படத்தில் நட்பே துணையிலலாம் வருவார்ல அவர் பேர் சார் அவர் இருக்கார் அவருக்கு காம்பினேஷன் கொஞ்சம் படத்தில் இன்னும் லெங்க்தாக வருது அது ஓகே காமெடியெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை படத்தில் சுந்தர்சி படத்தை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணி போய் தான் அந்த இந்த மாதிரி இல்லை பட் அவரோட திங்கிங் இருக்குது படத்து ஃபுல்லாக அந்த அதாவது இந்த மொக்க ட்விஸ்டெல்லாம் வச்சு இது ஆடியன்ஸை இது பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதெல்லாம் இருக்குது படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் சிலதெல்லாம் நல்லாயிருக்கு எப்படி இன்டர்வல் போர்ஷன் நல்லாயிருக்கு